ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஹோம் டிவி. இன்னைக்கு நாம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பெங்களூர் ஐஐஎஸ்சி கேம்பஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அண்ட் தென் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப். ஸோ அந்த ஜாப் ப்ரொஃபைலை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் ஓரியண்டடாக ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜாப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை நீங்கள் ரீடர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஃபர்ஸ்ட் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பிஜி கோர்சஸ் இன் பேசிக் சயின்ஸ் எந்த வேணாலும் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம், வித் நெட் ஈக்குவல் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் கிராஜுவேட் டிகிரி இன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வித் நெட் கேட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபெமிலியாரிட்டி வித் பிஹேவியரல் அப்சர்வேஷன் இருக்கணும் அண்ட் எத்னோகிராஃபிக் டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் எக்கோலாஜிக்கல் ஃபீல்டு டெக்னிக்ஸ் ஓரியன்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 நம்பர் இருக்குது. அண்டு இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த ஜாப். ஸோ 1 இயர் உங்களுக்கு ஜாப் பீரியட் இருக்கும், அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. அண்டு ஜாபோட ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கறது ரிசர்ச் அசிஸ்டன்ட். இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி பயாலஜி அண்ட் இவிஎஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 நம்பர். அண்ட் இந்த ஜாபுக்கான டென்யூர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலி 1 இயர் அண்ட் மேபி இட் வில் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் அதர் இயர்ஸ். அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது த்ரூ ஆன்லைன் உங்களுடைய ரெசியூம் ப்ளஸ் வித் நேம்ஸ் ஆஃப் 3 ரெஃபரன்சஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ரெசியூமே நீங்கள் ஃபாலோ சென்ட் பண்ணலாம். அண்ட் எப்படி அனுப்பணும் அப்படின்னா, ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் அண்ட் ஐஐஎஸ்சி கேம்பஸ் பெங்களூர். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, த்ரூ இன்டர்வியூக்கு குவாலிஃபை பண்ணுற கேண்டிடேட்ஸ் தான் ஷார்ட் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷனை அப்போ சொல்லுவாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30th. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி படித்த கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், செகண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி பல புத்தம் புது வேலை வாய்ப்பு வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.